வணக்கம். நம்ம வீடு 2021 சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 14வது வீடியோ. தலைப்பு எல்பிசிடி. எல்பிசிடினா என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். எல்பிசிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லிட்டர் பெர் கேபிட்டல் பெர் டே. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படும், இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து எவ்வளவு லிட்டர் தண்ணீர் வந்து செலவு செய்வாங்கிறத வந்து ஆவரேஜாக எடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து 135 லிட்டர்ஸ் பெர் டே. அதாவது ஒரு நாளைக்கு 135 லிட்டர் வந்து ஒரு சராசரியாக ஒரு மனிதன் வந்து பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த எல்பிசிடியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான தண்ணீர் தேவைகளை வந்து திட்டமிடலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்கு வந்து 135 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுதுன்னா அந்த வீட்டில் வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ தரைத்தளம் முதல் தளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு 135 லிட்டர்னா நம்மளுக்கு 1350 லிட்டர் வரும். தண்ணீர் திட்டமிடும் போது நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ 135 லிட்டர் ஒரு ஆளுக்கு தேவைன்னு சொல்லியிருக்கோம். அதிலிருந்து ஒரு 20% இல்லைனா 25% வந்து நம்ம அதிகமாக எடுக்கலாம். ஏன்னா ஒரே நாளில் வந்து 135 லிட்டருங்கிறத வந்து சராசரியாக கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 135 லிட்டரும் செலவு பண்ணலாம், இல்லைனா 135 லிட்டருக்கு கம்மியாக செலவு பண்ணலாம், இல்லைனா 135 லிட்டருக்கு அதிகமாகவும் செலவு பண்ணலாம். அதனால் ஒரு 25% இல்லைனா 30% நம்ம ஆவரேஜாக எடுத்துட்டோம்னா, இல்லைனா 200 லிட்டர் பெர் கேபிட்டல் பெர் டே, அதாவது ஒரு ஆளுக்கு சராசரியாக 200 லிட்டர் தேவைங்கிறத வந்து நம்ம நிர்ணயித்து அதுக்கான திட்டமிடலை வந்து நம்ம கையாள வேண்டியிருக்கும். இப்போ சராசரியாக 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 லிட்டர் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 2000 லிட்டருக்கு நம்ம டேங்க் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து ஓவர் ஹெட் டேங்க் வந்து 2000 லிட்டர் இல்லைனா அதுக்கு அதிகமாக, அதாவது ஒரு நாளைக்கு தான் 2000 லிட்டர். அப்போ ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா மோட்டர் போடுற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து 4000 லிட்டர் டேங்க் வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டமிட வேண்டியிருக்கும். இதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் சம்ப். ஸோ அண்டர் கிரவுண்ட் சம்புக்கும் நம்ம இதே அளவில் ஒரு 4000 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து நம்ம திட்டமிடலாம். ஆனால் ஒரு விஷயத்த நம்ம முக்கியமாக கவனத்தில் எடுக்கிறது வந்து நம்ம எந்த மாதிரி ரீஜனில் நம்ம இருக்கிறோம், அதாவது எந்த மாதிரி இடத்துல, அதாவது எல்லா காலங்கள்லையும் நம்மளுக்கு வந்து தண்ணி வர மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்கோமா, இல்லைன்னா நம்மளுக்கு சம்மர் சீசனில் வந்து தண்ணி கிடக்க பற்றாக்குறை வரதுக்கான வழிகள் இருக்குதா, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து தண்ணியே வந்து சரியான சப்ளை இல்லாத இடத்துல, தண்ணி இருந்தும் தண்ணி வந்து சரியான சப்ளை இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோமாங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அண்டர் கிரவுண்டு சம்பை வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணியை வந்து ரெடி பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சம்ப் வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து பற்றாக்குறை வரும்போது நம்ம வெளியிலேருந்து தண்ணியை வாங்கி நம்ம சம்பு கூத்துற ஒரு முறை இருக்குது. ஸோ அந்த முறைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் சம்பை வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கும். சில இடத்துல வந்து போர் யூஸ் பண்ணிடுவாங்க, போரில் வந்து 365 நாளும் நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்குது அப்படிங்கும்போது அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. நல்ல தண்ணி வரலன்னா நம்ம வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஆர்ஓ யூஸ் பண்ணுறாங்க குடிக்கிறதுக்கு, அதனால் நம்ம குடிக்கிற தண்ணியை பற்றி அவ்வளோவா கவலைப்பட தேவையில்லை. அப்போ அதாவது நல்ல தண்ணி வரலன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டுக்கும் ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம அந்த அண்டர் கிரவுண்ட் சம்பை வந்து பெரிய லெவலில் செயல்படுத்துறதுக்கான திட்டமிடல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எல்பிசிடினா என்ன, ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.